என்னோடய இன்லா வந்து காசிக்கு போயிருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி நான் வந்து அந்த திங்ஸை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து காசிக்கு போகிறீங்கன்னா எந்தெந்த பொருள் வாங்கலாம், எதெலாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த ருத்ராட்சம் அதில் செஞ்ச மாலை. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்படிக மாலை. இது ரெண்டும் வந்து காசியில் செட்டியார் கடைன்னு ஒரு கடை இருக்குது. அது வந்து தமிழ் ஆளுங்க தான் வச்சுருக்காங்க. அவங்களோட கடையில் வாங்கினது. இந்த மாதிரி மாலைலாம் வந்து குட்டி குட்டியாக இந்த மணி இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ரொம்பவே நல்ல ப்ரைஸில் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தீர்த்தம். இது வந்து திருவேணி சங்கமத்தில் போயிட்டு நம்ம கேனில் வாங்கிட்டு வந்து இந்த செட்டியார் கடையிலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்து இந்த மாதிரி சீல் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து அப்படியேவும் கிடைக்குது, அப்படியே வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் வந்து நம்ம அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வரும்போது அது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரிஜினலாக நம்ம கண் எதிரில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அன்னபூர்ணா சிலைகளும் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெருசு வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பசுவும் கன்றும் இருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு. இது வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்தது, பட் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளாக தான் இருந்தது. இதுவும் வந்து அந்த செட்டியார் கடையிலே தான் ஷாப் பண்ணது. அன்னபூர்ணா சிலையும் வந்து ரொம்ப சின்னதுலேருந்து கொஞ்சம் பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க. இந்த பிளேட் வந்து தனியாக வாங்கிக்கணும், சாமி சிலை தனியாக வாங்கிக்கணும், இது செட்டாக வராது. இந்த மாதிரி சாமி சிலையோட நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க அந்த கடையில். ரொம்ப ரேக் ஃபுல்லாக எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்களாம், ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இது அதிலே சின்ன சைஸு. இந்த பசு கன்றுலே ஃபஸ்ட்டு பார்த்தது கொஞ்சம் பெருசு, செகண்ட் வந்து கொஞ்சம் சின்ன சைஸு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி அன்னபூர்ணா சிலையும் இருந்தது. நீங்கள் வந்து போயிட்டு வந்துட்டு யாருக்காவது கிஃப்ட்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி அன்னபூர்ணா சிலை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்க, உங்ககிட்ட ஆல்ரெடி அன்னபூர்ணா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப குட்டி சைஸாக இருக்க சாமியெல்லாம் வந்து நீங்கள் அரிசிலாம் நம்ம வைப்போம் இல்லைங்களா, அந்த ட்ரம்மில் வந்து அன்னபூர்ணாவை வச்சுக்கலாம், ரொம்பவே நல்லது. இது வந்து ஃபினிஷிங் நல்லா கொடுத்துருந்தாங்க எல்லாத்துலேயுமே, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கீ செயின்னு. இது வந்து அது கொஞ்சம் தூரத்துலேயே இந்த அயோத்தி இருக்கு இல்லையா, அங்கே வாங்கினது. ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகார்த்தமாக ஒரு ஒரு திங்ஸ் வாங்கிட்டு இருந்திருந்தாங்க. காசி போயிட்டு அதுக்கப்புறம் திருவேணி சங்கமம் போயிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அயோத்தி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து புத்தகையா போயிருந்தாங்க. இந்த மாதிரி ரிங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் வந்து இது காப்பர்லாம் இல்லை இல்லைங்க, உள்ளே வந்து ஃபுல்லாக இரும்பு தான், மேலே சும்மா வந்து காப்பர் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி காசி கயிறு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து சாமிக்கிட்ட வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெட் கலர் கயிறு, இந்த பிளாக் கலர் கயிறு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நீங்கள் வந்து திருவேணி சங்கமம் போகும்போது தீர்த்தம் வந்து அங்கேயே வந்து பாட்டில்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்களாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாட்டில் வேணுமோ வாங்கிட்டு நீங்கள் அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சொம்பில் வந்து ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதை வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாச்சு வந்து புத்த கையால் வாங்கியிருந்தாங்க. புத்தர்லேயே வந்து நிறைய ஷேப்ஸில் இருந்தது, அதாவது அந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா அது வந்து வேறு வேறு மாதிரி, அந்த உட்காந்துட்டு இருக்க லோட்டஸும் வேறு மாதிரி இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு இது வந்து ட்ரெயினில் வரும்போது அங்கே சேல் பண்ணாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே வந்து நிறைய சாப்பிட்றதுக்கு வந்து இந்த பூசணிக்காய் வந்து சுகர் சிரப்பில் போட்டிருப்பாங்க இல்லையா, அதெலாம் நிறைய இருந்ததுன்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு இடத்துல பிரசாதமாக கொடுத்துருந்தாங்களாம், அதை கொண்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்பவே லோயஸ்ட் ப்ரைஸில் இருந்தது. காசியில் வந்து இந்த பனாரஸ் பட்டு வந்து சாரியில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸு, டவலு, பெட் ஸ்ப்ரெட்டு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்ல குவாலிட்டியாக இருந்தது எல்லாமே.
அவ்வளோதாங்க. இதுதான் ஷாப் பண்ணிட்டு வந்த பொருள் எல்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.